ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ நம்ம டாப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா பவர் ஆஃப் நியூ ஜோட்டா. ஓகேவா? அதாவது ஓபி, இது வந்து ஓபி 29 lakhs. ஓகேவா? இந்த ஓபி 29 வந்து ஜோட்டாவோட பவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்த்து வந்து எல்லோரும் குதிச்சிட்டாங்க. அதாவது ஜோட்டா யூசர்ஸ், ஸோ ஜோட்டா யூஸ் பண்ணுறீங்களானே தெரில, பட் இருந்தாலும் ஏ ஜோட்டா வந்து பவர் குறைச்சிட்டாங்க. ரிப் ஜோட்டா, மிஸ் யூ ஜோட்டா, உங்களை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஜோட்டாவுக்கு வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பவர் வந்து ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் வந்து உண்மையிலுமே பவரை மைனஸ் பண்ணியிருக்கானுங்களா? ஸோ என்ன மைனஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பவர் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ CR7 மைனஸ் பண்ணாங்க, மற்றபடி எல்லா கேரக்டருக்கும் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. என்ன ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ நிறைய பேர் மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நாங்களுமே அதை தான் நினைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நானுமே அதை தான் நினச்சேன். ஸோ அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒன்றுத்தையுமே மைனஸ் பண்ணல இவனுங்க. அந்த எப்படி சொல்கிற அந்த சென்டென்ஸை தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அதாவது அந்த பவர் போய் செக் பண்ண, அதாவது என்ன பவர் கொடுத்துருக்கானு முதல்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கில் பண்ணுறீங்கன்னா 40 HP வரும் சடனாக, திருப்பி ஒரு 5 செகண்ட் கழிச்சு இன்னொரு கில் பண்ணுறீங்கன்னா அதாவது 40 HP வரும். இப்படி தான் ஒரு 5 செகண்ட் கூல் டவுன் டைம் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கில் பண்ணால் எஸ்பி வரும். ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பவர்னு கேட்டிங்கன்னா, வென் யூஸிங் கன்ஸ், அதாவது கன்னை யூஸ் பண்ணி, அதாவது கிரனேட்டோ எதுவும் கிடையாது, வென் யூஸிங் கன்னை யூஸ் பண்ணி எனிமே ஹிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஸ்பி ஏறும் அப்படின்ருக்காங்க. அது எவ்வளோ எஸ்பின்னு சொல்லலை. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு, அதாவது நீங்கள் டேமேஜ் கொடுக்குறவங்களுக்கு ஏறும். அதுக்கப்புறம் நாக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா 20% வந்து எஸ்பி ஏறும் யூஸருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அதாவது அந்த 20% சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ 20%னா ஒரு 100 HP வச்சுக்கும்போது கில் பண்ணனா ஒரு 20 HP தான் ஏறுமா ப்ரோ? அதுக்கப்புறம் வேறு என்ன, 200 HP வச்சுருக்கும்போது கில் பண்ணால் எப்படி ஹெச்பி ஏற போகிறதுல? அதே மாதிரி வந்து 10 HP வச்சு கில் பண்ணோன்னா 2 HP தான் ஏறுமா? ஏன்னா 20%ன்றது அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து எல்லோரும் நினச்சிட்டீங்க, பட் அப்படி கிடையாது. இவங்க 20%ன்றது 200ல் 20%. ஓகே, 200ல் 20%னா 40 HP. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கில் பண்ணால் 40 HP ஏறுமோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து 40 HP ஏற போது நாக் பண்ணீங்கனாலே. ஓகேவா? ஸோ இதோட வந்து பவர் டெஸ்ட் வீடியோ இந்த இடத்துல முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஜோட்டா பவர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்போ கில் பண்ணிங்கன்னா 40 HP வரும், இப்போ நீங்கள் நாக் பண்ணிங்கன்னா 40 HP வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இதோட வீடியோ முடிச்சிக்கிறதுனால முடிச்சிக்கலாம், இல்லை ப்ரோ டெஸ்ட் பண்ணுறது அதாவது வந்து எவ்வளோ எச்பி ஏறுதுன்னு பார்க்குறது இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து நான் வந்து எப்படி நினச்சுன்னா 20%ன்றது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அதாவது நம்ம எப்படி நினச்சோம் அப்படின்றது, அந்த 100 HP வச்சு கில் பண்ணால் 20 HP தான் ஏறும், அந்த மாதிரி தான் நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி வீடியோ எடுத்தேன். பட் வீடியோ எடுத்து பிறகு தான் தெரியுது அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 160 HP இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் உனக்கு ஹிட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹிட்டுக்கும் நீங்கள் கீழே அப்படியே பார்த்துட்டே வாங்க, 162, 163, 164 சொல்லிட்டு ஒரு ஒரு எச்பி ஏறிட்டே இருக்கு ஒரு ஒரு ஹிட்டுக்கும். அது வந்து நமக்கு தெரியுது இல்லை, அப்படியே அமைதியாக நார்மலாக ஏறிட்டு இருக்கு, எந்த ஒரு கிரீன் சிம்பிளும் கிடையாது. நாக் பண்ணோன்னே கிட்டத்தட்ட வந்து 40 HP ஏறுது, கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து 168 HP இருந்தது, இப்போ 200 HP ஆயிடுச்சு. ஸோ நாக் பண்ணும்போது ஒரு 40 HP, அதுக்கப்புறம் அந்த ஹிட் பண்ணலாம் நாக் பண்ணும்போது அதில் ஒரே ஒரு ஹெச்பி, கிட்டத்தட்ட 40 HP ஏறுது. ஸோ 41 HP, அதுக்கப்புறம் நம்ம இப்போ 5 ஹிட்டு பண்ணுறோன்னா, ஸோ 5 ஷூட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு 5 HP ஒன்றா ஏறுது. ஸோ இவ்வளோ தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஜோட்டாவோட இப்போ இருக்கிறது வந்து எஸ்பி எக்ஸ்ட்ரா தான் ஏறிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து 40 தான் ஏறும், இது ஹிட் பண்ணும்போது ஒரு 5 ஏறுது, அதுக்கப்புறம் நாக் பண்ணிவிட்டு திருப்பி அவனை ஷூட் பண்ணிங்கன்னா அதுலேயும் திருப்பி ஒன்றொன்னா ஏறுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50-55 HP வரைக்கும் கூட இந்த ஜோட்டா வச்சு ஏற்றிக்கலாம். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி டபுள் பேரில் வச்சுட்டு ஒரு 3 HP வச்சு சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 46 HP ஏறிருக்கு. என்ன ப்ரோ 43 HP ஏறிங்கன்னா மொத்தமாக 40 தான். இப்போ டபுள் பேரில் ஹிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 HP ஏறிருக்கு. டபுள் பேரில் அப்புறம் M10 எல்லாம் ஹிட் பண்ணும்போது 3 HP ஏறுது ஒரு ஹிட்டுக்கு. அதே மாதிரி MP40, MP5 எல்லாம் ஹிட் பண்ணும்போது அதாவது எப்படி வேணால் 1 ஏறுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து 40 HP தான், ஒரு நாக்குக்கு 40 HP தான் ஏறுது. அதே வந்து நீங்கள் டபுள் பேரில் ஹிட் பண்ணினா ஒரு ஹிட்டுக்கு வந்து 3 HP ஏறுது, ஏன்னா 10 புல்லட்டு போதில. ஓகேவா? ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கிட்டத்தட்ட 175 HP இருக்குது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் எஸ்பி வந்து குறைச்சிக்கிட்டு திருப்பி எவ்வளோ, அதாவது வந்து இந்த எஸ்பி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஸ்பி கம்மியாகும் போது அதே 40 HP ஏறுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 65 HP இருக்கு நம்மகிட்ட, திருப்பி ஒரு நாக் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 108 HP, அதாவது 65 105 கிட்டத்தட்ட வந்து 43 HP, அதாவது வந்து கில் பண்ண நாக் பண்ணும்போது ஒரு 40 HP, அதுக்கப்புறம் வந்து அந்த நாக் பண்ணும்போது ஒரு ஹிட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு ஒரு 3 HP. ஓகே, 43 HP டபுள் பேரில் M10 பண்ணால் கிடைக்குது. MP40 பண்ணால் கில், அதாவது கில்லு கில்லு வந்து பாருங்கள், நாக் பண்ணால் அண்ட் அது வந்து முன்னாடி இருந்ததில் அது பழகிருச்சு. ஓகே, நாக் பண்ணால் வந்து 40 HP, அந்த நாக் பண்ணும்போது ஹிட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு ஒரு எஸ்பி, கிட்டத்தட்ட 41 HP ஏறுது. அதுக்கப்புறம் AWM பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட
நூறுலேருந்து நம்ம ஹெச்பி வந்து 150 HP இருக்குது, அதாவது 50 HP, அதாவது நாக்குக்கு ஒரு 40 HP, ஹிட்டுக்கு 10 HP கிடைச்சிருக்கு. ஏடபிள்யூ ஹிட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 10 HP கிடைக்குது போல். ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் 10 HP தான் கிடைச்சிது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், 10 கிடைக்குதா, ஸோ அதே 1-2 கிடைக்குதா அப்படின்றது. ஏடபிள்யூமில் நாக் பண்ணுறவங்களுக்கு 50 HP வருது கிட்டத்தட்ட. இப்போ நம்ம எதில் MP5, அதுக்கப்புறம் டபுள் பேரில், அதுக்கப்புறம் வந்து ஏடபிள்யூ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு MP40, ஒரு AR கன்னு, அப்புறம் M10. ஸோ இது மூணுத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டிடலாம். ஸோ எல்லா கன்னிலையும் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டிடலாம். ஒரு 8-9 வீடியோவாக தான் இருக்கும். இதோட முடிச்சுக்கிட்டதெல்லாம் முடிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அவ்வளோதான் சொன்னதே தான். இப்போ வந்து நம்ம வேறு வேறு கன்னில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எத்தனை HP ஆயிடுச்சுன்னா 43-93, திருப்பி 50 HP இருக்குது. நீங்கள் அந்த HP பாயிண்ட்டே கவனிச்சிட்டு வாங்க. ஸோ நான் பேசுறதுக்கு கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், 50 HP வந்து AWM ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் MP40. ஸோ MP40யும் MP5க்கும் ஒரே மாதிரி தான் வந்து HP இருப்போது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து HP கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ HP, ஒரு 140-120 வந்துருச்சா? ஸோ ஓகே, இது வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நாக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ HP வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடி ஷாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஹிட்டுக்கும் ஒரு ஒரு HP வரும்னு சொன்னல. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அது நீங்கள் பிஸ்டல் அச்சினாலும் சரி, MP40 அச்சிங்கனாலும் சரி, எதில் அச்சாலும் ஒரு ஒரு ஹிட்டுக்கு ஒரு ஒரு டேம், அதாவது வந்து ஒரு ஒரு டேமேஜுக்கும் ஒரு ஒரு HP வந்து நம்மளுக்கு ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ ஓகேவா, இப்போ வந்து நாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 125 இருக்கா, 125 நாக் பண்ணால் 166 இருக்குது. அதாவது வந்து 125 165 வரைக்கும் 40 HP வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு HP வந்து அந்த நாக் பண்ணும்போது ஒரு புல்லட் போச்சுல, அதுக்கான HP கிட்டத்தட்ட 41 HP வந்து ஏறி இருக்கே. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், 40 HP தான் நார்மலாக ஏறுது, அதாவது 41 HP. அதனால் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜோட்டாக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அது வந்து நீங்கள் கில் பண்ணோம், இது வந்து நாக் பண்ணோம். ஸோ 40 HP தான் இங்கேயும் ஏறப்போகுது. பட் இதுக்கு வந்து ஹிட் பண்ணும்போது இன்னும் ஒரு ஒரு HP எக்ஸ்ட்ரா ஏறுது, ஓகேவா? ஸோ அது ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஜோட்டாக்கு பவர் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து யாருமே நினைக்க தேவை. ஸோ நான் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கீழே இருக்க அந்த HP பாயிண்ட்டை பார்த்துட்டே இருங்க. கரெக்டாக 40 HP வந்து ஏறும். ஸோ நான் ஒரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி அந்த எப்படி சொல்கிறது ஸ்டக் பண்ணி சொன்னோன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிடும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே அந்த 40 HP, ஸோ மேலே வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் HP வரும். ஸோ டபுள் பேர்லையும் AWM வந்து இந்த ரவுண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எத்தனை HP இருந்து 98 HP இருந்தது. நம்ம நாக் பண்ணும்போது வந்து 141, அதாவது வந்து கிட்டத்தட்ட 43 HP இருக்குது. அதாவது சொன்னால ஃபஸ்ட்டே டபுள் பேர்லுக்கு எவ்வளோ HP இருந்தேன். நான் இதை வந்து மாற்றி டெஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ முழுசாக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், எனக்கே தெரிஞ்சுது ஒரு ஒரு இதுக்கும் 40 HP தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போதே நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு கால்குலேஷன் பண்ண முடியாது. வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கு தான் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இந்த 40, 45, 43 தான் ஆயிடுச்சு, 41. ஸோ அப்புறம் AWM வந்து 50 இந்த மாதிரி ஏறும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ எந்த HP நீங்கள் 20 HP நாக் பண்ணாலும் அதே 40 ஏறுது. நீங்கள் 160 நாக் பண்ணிங்கனாலும் அதே HP தான் ஏறுது. அதனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இது வந்து பழைய தோட்டம், இது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் டெஸ்ட் பண்ணது அப்படியே போட்டுறேன். பட் வந்து இது பழைய தோட்டமும் இதுவும் சேம் பவர் தான், என்ன சேஞ்சுன்றது சொல்லிட்டேன். அந்த கூல் டவுன் டைம் கிடையாது, கில் பண்ண தேவை கிடையாது, நாக் பண்ணலாம். ஹிட் பண்ணும்போது ஒரு ஒரு HP ஏறுது. கன்னை பொறுத்து நீங்கள் SMG அதாவது AR யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு HP ஏறுது, நீங்கள் AWM யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹிட்டுக்கு 10 ஏறுது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் கன் அதாவது யூஸ் பண்ணிங்கன்னா M10 டபுள் பேரெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 3 HP ஒரு ஒரு ஹிட்டுக்கும் ஏறுது. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் கண்டுபிடிச்சது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறுது ப்ரோ அப்படின்ற வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேர்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், MP40 டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை. நீங்களே கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், 40+1, 2, 3 இந்த லெவலில் தான் வந்து HP ஏறும், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் வந்து பவர் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்காதே, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ்னு எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கில் பண்ண தேவையில்லாம், நாக் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே HP ஏறுபோது. முன்னெல்லாம் கில் பண்ணிட்டு நீங்கள் நாக் பண்ணிங்கன்னா ரீவைவ் பண்ணுவானுங்க, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அப்புறம் கூல் டவுன் டைமர் ஒரு 5 செகண்ட் இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லைன்றதுனால முன்ன விட இப்போ வந்து ஜோட்டா கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போயுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப வேறு லெவல்றதே, ஜோட்டா வச்சுனா வேறு லெவல் அப்படின்ற அளவுக்குலாம் பவர் கிடையாது. முன்ன ஏற 40 HP கூட இப்போ நீங்கள் ஹிட் பண்ணும்போது, அந்த ஹிட் பண்ணும்போது ஏற எக்ஸ்ட்ரா HP கூட ஒரு 10 HP வரும். அதாவது நீங்கள் அவனை ஃபைட் பண்ணும்போது ஒரு 5-6 HP வரும் ஒன்றுன்னா, அதுக்கப்புறம் நாக் பண்ணிட்டு ஷூட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5-6 HP வரும். அதாவது 10-15 எக்ஸ்ட்ரா HP எடுத்துக்கலாம். நாக் பண்ணும்போது 40 HP, 43 HP இப்படி கிட்டத்தட்ட நீங்கள் 50-55 HP வந்து ஒருத்தனை வந்து கில் பண்ணுறது மூலமாக, அதாவது நாக் பண்ணிவிட்டு அவனை திருப்பி சுட்டு கில் பண்ணிங்கன்னா ஒரு 50 HP வந்து கிடைக்கும். ஸோ எதுக்கு ப்ரோ எல்லா கன்னிலையும் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் இதுதான் வருதா அப்படின்றதுக்காக தான் எல்லா கன்னிலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட, அதுலேருந்து எல்லாத்துலேயுமே இதுதான் வந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை நான் தான் விடைபெற்றிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ், லவ் யூ கைஸ்.